இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 17/7/2021. அதே போல் பிளவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் மாதத்தில் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுகின்ற ஆடி மாதத்துடைய முதல் நாள். ஸோ நாளை தினம் ஆடி மாதம் பிறக்க போகுது. ஸோ இந்த ஆடி மாதம் பிறக்கிறனால நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் எல்லாருமே வந்து வழிபாடு செய்வீங்க. ஸோ அப்படி வழிபாடு செய்யும் போது விளக்கேற்றுவோம். ஸோ அந்த விளக்கேற்றும் போது முக்கியமான ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி விளக்கேற்றணும். இந்த மந்திரத்தை நாளை தினம் ஒரு நாள் நீங்கள் சொல்கிறதுனால உங்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிக செழிப்பாக வந்து இருக்கும். ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஆடி மாதத்துடைய முக்கியத்துவத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை நீங்கள் நாளை தினம் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அம்மனுடைய வழிபாடு. ஸோ இந்த வருடம் ஆடி மாதம் நாளை தினம் ஜூலை மாதம் பிறக்குது. அதுவும் சனிக்கிழமை நாளில் நாளை தினம் பிறக்குது. ஸோ நாளை தினம் சனிக்கிழமை பிறக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே விசேஷம். குறிப்பாக நாளை தினம் இந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் சிறப்பு வழிபாடு நாம் செய்வோம். ஸோ அந்த வழிபாடு செய்யும் போது வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தீபம் ஏற்றுவோம். ஸோ தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஒரு மந்திரத்தை நாளை தினம் உச்சரிக்கிறதுனால அம்மனுடைய அருளை வந்து முழுமையாக நம்மளால் பெற முடியும் என்று சொல்லப்படுது. ஸோ சொல்லப்படுற அந்த மந்திரத்தை தான் வந்து இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் செய்ய வேண்டிய வழிபாட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நாளை தினம் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேப்பலை வந்து கட்டணும். ஸோ நாளை தினம் வீட்டு வாசலில் வேப்பலை கட்டுவது ரொம்ப முக்கியம். வேப்பலை கட்டுவதோடைய முக்கியத்துவத்தை வந்து சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாதம் காற்றில் அம்மியும் நகரும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ ஆடி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதிக காற்று வந்து வீசும். ஸோ அதிக காற்று வீசுறதுனால பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காற்றுல வந்து நோய் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பரவக்கூடிய நோயை தடுப்பதற்கு வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து வேப்பிலை கட்டுனதுனால அந்த காற்றுல பரவக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த வேப்பிலையோட கசப்பில் வந்து அழியுது. ஸோ அதனால தான் வீட்டு வாசலில் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வேப்பிலை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டு வாசலில் மறக்காமல் வந்து வேப்பிலை வந்து வைங்க. ஸோ நாளை தினம் ஆடியுடைய முதல் நாள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதுதான். ஸோ இதனை செஞ்சுட்டு அதன் பின்னாடி பார்த்திங்கன்னு வீட்டு வாசலில் வந்து கோலம் போடணும். ஸோ வீட்டு வாசலில் நாளை தினம் பார்த்திங்கன்னு ஆடியுடைய முதல் நாள் கோலம் போட்டு அம்மனை வரவேற்கணும். ஸோ அம்மனை வரவேற்கிறதுக்கு பார்த்திங்கன்னு வீட்டு வாசலில் மா கோலம் போடணும். ஸோ கோலம் போட்டு தான் பார்த்திங்கன்னு அம்மனை வரவேற்கணும். பொதுவாக அம்மன் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதம் வந்து மக்களாகிய நம்மளுடைய நலனுக்காக அவங்களே வீட்டுக்கு வருவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. ஸோ அவங்க வரக்கூடிய அன்னைக்கு அவங்கள வரவேற்கிற வகையில் கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கோலம் மட்டும் கிடையாது, அம்மனை குளிர்விக்கிறதுக்காக கூழ்காய்ச்சி நாளை தினம் நிவேதனமாக அம்மனுக்கு படுத்து வழிபாடு கூட செய்யலாம். ஸோ ஆடியுடைய முதல் நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லா கோவில்களிலுமே வந்து சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்யப்படும். ஸோ அந்த சிறப்பு வழிபாடுகளோடு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிறப்பான பூஜைறையெல்லாம் ரெடி பண்ணி நம்ம கூழ்லாம் காய்ச்சி நம்ம வழிபாடு செய்யணும். அப்படி நாம் வழிபாடு செய்யும் போது நாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் விளக்கேற்றுவோம். ஸோ விளக்கேற்றும் போது இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி விளக்கேற்றணும். ஸோ இந்த மந்திரத்தை சொல்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்ப ஒற்றுமை வந்து இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் காணாமல் போகும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நன்றாக இருக்கும். அதன் மூலியமாக செல்வ செழிப்பு எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் காலையில் எந்திரிச்சு வீட்டு வாசலில் வேப்பிலை கட்டிட்டு கோலம் போட்டுட்டு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை பண்ணி அம்மனுக்கு படைச்சிட்டு விளக்கேற்றும் போது இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க.
அதே போல் தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்கன்னு வச்சுங்களேன், வருடம் முழுவதும் இந்த மந்திரத்தை உச்சரித்த பலனை வந்து நாம் பெற முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தீபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க. ஸோ நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காலையிலேயே வந்து இந்த வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அப்படி இல்லைனா மாலையில் கூட செய்யலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி சரியாக வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க. விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மேனியே அந்த விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ அதனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதை சொல்லுங்கள், பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு கோலம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். ஸோ இதை சொல்லின பின்னாடி விளக்கேற்றிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள், வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதி உள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா அப்படிங்கிற மாதிரி விளக்கேத்தின பின்னாடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஸோ இதனை சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நெய்வேத்தியத்துக்கு செய்த பிரசாதங்கள் வைத்து அதன் பின்னாடி தேங்காய் பழம் இதெல்லாம் வந்து படைச்சி தீப தூப ஆராதனை காட்டுங்க. ஸோ அந்த தீப தூப ஆராதனை காட்டும்போது அடுத்ததாக வந்து இந்த மந்திரத்தை அப்போது சரியாக சொல்லுங்கள். அதாவது சந்தன பிச்சையோடு தானங்களும் தாரும் அம்மா, பெட்டி நிறைய பூசணங்கள் தாரும் அம்மா, கெட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா, புகழுடம்பை தாரும் அம்மா, பக்கத்தில் நில்லும் அம்மா, அள்ளும் பகலும் என்றேன் அண்டையிலே நில்லும் அம்மா, சேவித்து எழுந்தறினேன் தேவி வடிவை கண்டேன், வக்ரகிரீடம் கண்டேன், வைடூரிய மணி கண்டேன், முத்துக்கொண்டை கண்டேன், முழு பச்சை மாலை கண்டேன், சௌரிமுடி கண்டேன், தாளை மாடல் சுட கண்டேன், பின்னல் அழகு கண்டேன், பிறைப்போல் நெற்றி கண்டேன், சாத்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவு கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் மின்ன மலைய சாயை கண்டேன், கைவளையல் கலகலையென கலையொளி மின்ன கண்டேன், தங்க ஒட்டியானம் தகதகவென சொலிக்க கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன், காலலி பீலி கண்டேன், மங்கள நாயகியே மனக்குளிர கண்டு மகிழ்ந்தேன், அடியான் என் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா, வந்த வினை கட்சி மகாபாக்கியம் தாருமம்மா, தாயாகும் உன்றன் தரலடியில் சரணம் என்றேன், மாதாவே உன்றன் மலரடியில் நான் பணிந்தேன் என்று கற்பூர ஆராதனை காட்டும்போது இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க. சொல்லிட்டு அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனதார அம்மன்கிட்ட வந்து உங்களுடைய பிரார்த்தனை வந்து வைங்க. ஸோ வீட்டில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது நாம் முறைப்படி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இதை வந்து செய்யணும். ஸோ இதை செய்யும் போது முடிஞ்சால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், காமாட்சி அம்மன் விளக்குக்கு முன்னாடி குங்குமத்தில் வந்து அர்ச்சனை செய்யுங்க. ஸோ அர்ச்சனை செய்த குங்குமத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பின்னாடி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மந்திரத்தை மனதார உச்சரித்து அம்மன் வழிபாடு நாளை தினம் செய்தாலே ஆடி மாதம் அம்பாளுடைய அருளாசியை சுலபமாக நீங்கள் பெறலாம். ஸோ சுலபமாக பெறுவதை கருத்தில் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து சொல்ல முடியலனா நீங்கள் இந்த வீடியோவை வந்து அந்தந்த நேரத்தில் ஒளிபரப்பு செய்தால் கூட அந்த மந்திரம் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை நாளில் வந்து இதை வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லுவது நாளை தினம் சொல்லுவது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து நாளை நாள் இதை சொல்லுங்க. ஸோ ஆடி முதல் நாள் அன்னைக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாம் இது போல தான் வந்து செய்யணும். ஸோ இது போல செய்தால் மட்டும்தான் பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெற முடியும். அதே போல் இது போல் வந்து உங்களால் வந்து இவ்வளோ மந்திரத்தை சொல்ல முடியலனா இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்குதோ அந்த இஷ்ட தெய்வத்துடைய பெயரை சொல்லி கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 108 முறை இல்லைனா 108 முறை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காமாட்சி விளக்குக்கு முன்னாடி போற்றி சொல்லலாம். ஸோ அப்படி உங்களால் அது செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், காமாட்சி தாயாரே போச்சு என்னை காத்தருள்வார் தாயாரே போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரத்தை கூட 108 முறை சொல்லலாம். ஸோ மெயினாக அதை சொல்லுங்கள், அதை சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க வந்து இதையாவது கட்டாயம் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நல்லதாக நடக்கும். ஆடியுடைய முதல் நாளை வரவேற்கிறதுக்கு ஆடி விளக்கு நாம் நாளை தினம் ஏற்றும்போது இதை வந்து கட்டாயம் சொல்லணும். ஸோ அம்மனுடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழுமையாக பெற முடியும். ஸோ அம்மனுடைய அருள் முழுமையாக பெறக்கூடிய இந்த மந்திரத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் பயனடையணும்னு நீங்கள் நினச்சி இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுறதன் மூலியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்
இந்த மந்திரத்தை அவங்க தெரிஞ்சு அவங்களும் நாளை தினம் அவங்க வீட்டில் சொல்லி பயனடைவாங்க. மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.